ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிசி அல்லது கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் அண்ட் ஃபைல்ஸை வந்து டிவைஸ் டிரைவர் மூலமாக எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்னோடய பிசி ஃபைலுக்குள்ளே போய்க்கிறேன். பிசி ஃபைலில் போனோடனே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மூணு டிஸ்க் இருக்குது. இப்போ இந்த டிஸ்கை வந்து நான் ஹைட் பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறேன். இப்போ வந்து என்னோடய எஃப் டிஸ்கில் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து இந்த ஃபோல்டரை வந்து நான் ஹைட் பண்ண போகிறேன். அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோடனே மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மேனேஜுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இப்போ நான் எந்த டிஸ்க்கை வந்து ஹைட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா, என்னுடைய எஃப் டிஸ்க்கை வந்து நான் ஹைட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அப்போ என்னுடைய எஃப் டிஸ்க்கை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சென்டரில் வந்து ஷேடோ மாதிரி மார்க் வந்துடும். அப்போ தான் நீங்கள் கிளிக் பண்ணணும்னு ஒரு மீனிங்ஸ்னா அர்த்தம். நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்னோடய எஃப் டிஸ்க்கை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த சேஞ்ச் அண்ட் ட்ரைவ் லெட்டர் அண்ட் பாத்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே மூணு ஆப்ஷன் இருக்கும், ஆட், சேஞ்ச், ரிமூவ்னு இருக்கும். ரிமூவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே டிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு குவஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, உங்களுடைய எஃப் டிஸ்க்கை வந்து நான் ஹைட் பண்ணலாமான்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துருங்க, உங்கள் எஃப் டிஸ்க்கை வந்து ஹைட் ஆயிரும். இப்போ என்னுடைய எஃப் டிஸ்க்கை போய் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள், மூணு டிஸ்க் இருந்தது, சிஇஎஃப்னு இருந்தது. இப்போ பாருங்கள், சிஇ மட்டும்தான் இருக்குது. இப்போ எனக்கு அந்த டிஸ்க்கு மறுபடியும் வேணும், அதை நான் எப்படி எடுக்கணும்னா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். உங்கள் பிசிக்குள்ளே போய்ங்க, பிசியில் போய் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணோடனே இப்போ நீங்கள் ஹைட் பண்ண ஃபோல்டரை வந்து, ஹைட் பண்ண டிஸ்க்கை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோடனே சேஞ்ச் அண்ட் ட்ரைவ் அண்ட் லெட்டர் அண்ட் பாத்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆடுன்னு ஒரு லாஸ்ட்டில் வந்து விசிபிள் ஆகும், அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன கேட்குதுன்னா, உங்கள் ஃபோல்டரோட லெட்டர் என்னன்னு கேட்குது. நான் அதே எஃப்னே சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எஃப்னே சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகேவா கேன்சலான்னு கேட்கும். நீங்கள் ஓகேனுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு உங்கள் ஃபோல்டர் வந்து அன்ஹைட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோல்டரு திருப்பி வந்துடும். இப்போ பாருங்கள், என்னுடைய ஃபோல்டர் வந்து கிடச்சிருச்சு. அதே அந்த இதில் அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இதேமாரி உங்கள் ஃபோல்டரை வந்து ஹைட் பண்ணிக்கலாம், அன்ஹைட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.